தமிழகத்துல வேற எந்தெந்த இடத்துல இன்னும் இந்த ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளாம இருக்காங்க? இது வந்து ரொம்ப மன வருத்தத்தை அளிக்குதுன்னு நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா இதெல்லாம் மேற்கொண்டா இன்னும் அதிகமான விஷயங்கள் கிடைக்கும். நீங்க நம்புற இடங்கள் என்னென்ன? சென்னை பகுதி, சென்னையில் திருநீர் மலையில் இதே போன்ற முட்டை வடிவுடைய உருண்டைகள் கிடைக்குது. இது கூட சில பேர் வந்து இன்னும் டைனோசர் முட்டை உறுதி சொல்ல முடியாது, டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் செம்பரம்பாக்கம் ஏரியோடைய வடிகால் பகுதி, அடையாறில் சேரக்கூடிய பகுதியில் இது மாதிரி 200-300 கற்கள் கிடைக்குது. ஏற்கனவே இதே போல் கிடைக்கும், உருளை கற்கள் கிடைக்குது. இது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், செஞ்சி மலையில் இது போன்ற உருளை கற்கள் கிடைக்குது. தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இந்த கடல், இதில் இல்லாத வரலாறே இல்லை. உங்களுக்கு தெரியும், வைரம் வயிறுளியும் நிலக்கரி, இன்னைக்கு கூட நிலக்க நெய்வேலியில் ஆரம்பித்து ராமநாதபுரம் வரைக்கும் நிலக்கரி படிவு இருக்குது. இந்த நிலக்கரி படிவுலாம் என்ன, ஒரு காலத்தில் தாவரங்கள் இதெல்லாம் இருந்து மக்கி போய் நிலக்கரியாக மாறுது. அதே நிலக்கரி தான் ஒரு காலத்தில் வந்து இன்னும் பல கோடி வருஷம் போனால் டைமண்டாக மாறுது. அப்போ இந்த பகுதியெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய பகுதி. இதை வந்து நம்ம வந்து ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய விஷயமா எடுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற நிகழ்வுகள் எப்படி ஒரு கோவிட் வந்து உலகத்துக்கு சில விஷயங்களை சொல்லிச்சோ, அந்த மாதிரி தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு குளத்தை தோன் வண்டல் மண் எடுக்க போய் இந்த மாதிரி கிடைக்கிறது, நம் நீ ஏன் செய்யலை செய்யலை நமக்கு சொல்கிற மாதிரி எனக்கு படுது. இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து ஓப்பனிங்கில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், உயிர் பெற வைக்க முடியுமான்னு கேட்டிருந்தேன், உயிர் பெற வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி வச்சு அது மீண்டும் மனித குலத்தினுடைய அழிவை நோக்கி நகர்த்தி கொண்டு போகாதா? இல்லை, உங்களுக்கு மனித இது பூமி வந்து மனிதனுக்கான பூமி கிடையாது. நிச்சயமாக இல்லை, பூமி வந்து எல்லா உயிர்கள் எல்லா உயிர்களுக்குமான, அதனால் அழிஞ்சது மீண்டும் வரும். இப்போ நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஏன் வந்து தமிழ்நாட்டில் இத்தனை முதுமக்கள் தாலி கிடைக்குது? ஏன் அந்த முதுமக்கள் தாலி இல்லாமல் ஏன் எரிக்கலை? உலகம் முழுக்கம் எல்லாம் எரிக்கிறீங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு மறுபிறவிக்கான ஒரு காரணம் இருந்தது. ஒரு இறந்த உயிர்கள் மீண்டும் வரும்ன்ற எண்ணம் நம்மகிட்ட இருந்திருக்கு. அதனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரலாறு எவ்வளோ சொல்லியிருக்கு நமக்கு தெரியல. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், தெரியாதுன்ற இடத்துல இல்லவே இல்லைன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி டிஎன்ஏ ரிசர்ச் ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டுருக்கு, அதனால் அதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. வந்தால் அது வாழ்ந்துட்டு போகுது. இல்லை, ஏன்னா எதனால் அந்த கேள்வி எழுப்புறேன்னா, இப்போ பார்க்கக்கூடிய மக்களுக்குமே, இந்த எளிய மக்கள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்குமே இது தெரியும். ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா நம்மளோட உருவில பெரியது, நம்ம ஒரு மாமிச உண்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் இப்போ மனித சமூகம் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்க தானே செய்யும். இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் ஆப்பிரிக்காவில் வாழ செஞ்சால் அதை தனியாக ஒரு இடத்துல பாதுகாக்கிறது வைக்க முடியுமா டைனோசர்களை? இன்றைக்கி இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் விலங்குகளுக்கு இருக்க ஒழுங்கு வந்து மனிதன் கிடையாது. விலங்குகள் இன்றைக்கி கூட காட்டில் யானைகள் அதுக்குரிய பகுதி இருக்குது. அண்மையில் நான் மேகமலை போயிருந்தேன், இந்தந்த பகுதியில் தான் இருக்குன்றாங்க. சிறுத்தையாக சரி, கரடியாக சரி, விலங்குகளுக்கு இருக்க ஒழுக்கம் மனிதனுக்கு கிடையாது. நம்ம தான் அவங்க இடத்த ஆக்கிரமிக்கும், நம்ம தான் ஆக்கிரமிப்பு பண்ணுவோம். இப்போ வந்து டைனோசரை பிடிச்சி ஒரு காட்டில் போட்டிங்கன்னா அது அங்கே தான் இருக்கும், வெளியே வரவே வராது. தேவைக்கறி தான் வரும். நீங்கள் அந்த காட்டை அழித்து காட்டில் இருக்கிற நீர் வளத்தை பார்த்து, இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் இவ்வளோ யானைகள் இருக்குது, யானைகளுடைய ஒழுக்கம் பண்ணி நம்மக்கிட்ட ஒழுக்கம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக எல்லாரோடையும் பழகிறேன், விலங்குகளுக்கு இருக்க ஒழுக்கம் மனிதனுக்கு இல்லை. இப்போ அதுங்க தான் பயப்படணும், என்ன உயிரோடு கொண்டு வந்தானே இவனுங்க கொண்டு வாங்கலன்னு சொல்லிட்டு அதுங்க தான் பயப்படணும். இந்த கிடைச்சிக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படி அரசு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? மேற்கொண்டு அரசு முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன நினைக்கிறீங்க? இதை வந்து ஒரு ஆய்வுக்கான துறையை அரசு எடுக்கணும், இது அருங்காட்சியகத்தில் சேர்க்கணும், இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைனிங் அண்ட் ஜியாலஜின்றதில் இந்த ஜியாலஜிக்குரிய விஷயங்கள், குறிப்பாக பேலியான்டாலஜிக்குன்னு உலகத்தில் மிக முக்கியமான பேலியான்டாலஜி ரிசர்ச் உள்ளது, சிறு குழந்தைங்க செய்கிறாங்க, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ஆய்வுத்துறையாக மாறணும். அது வருமானத்தோடைய வரணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆய்வுத்துறையில் வந்து வருமானம் இல்லைன்னு பயத்தில் யாரும் வர்றது, யாரும் பண்ணுறது இல்லை. இன்றைக்கி கூட கீழடி போன்ற ஆய்வு வந்த பிறகு தான் தொழிலுக்கு வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் 8 பேர் கூட இல்லாமல் இருந்த காலம் இருந்தது, இப்போ தான் 60 பேர் 80 பேர் படிக்கிறாங்க. அதனால் இது இதுக்கான உங்களை மாதிரி ஊடகம் தான் இது கொண்டு போகணும். பெரிய உலகத்தில் மிக முக்கியமான டைனோசர் வாழ்ந்த இடமான அரியலூர் பகுதி, பெரம்பலூர் பகுதி, திருச்சி பகுதி, அந்த காரை குன்னம், வாரணவாசி, இந்த மாதிரிலே இன்றைக்கும் தோண்ட தோண்ட கிடைக்கும். இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெளிப்பட்டு வெளிப்படாத நிகழ்வு நிறைய இருக்குது. அதனால் உலகத்துடைய மிக தொன்மையான தொழிலட்சம் வாழ்ந்த இடமான இந்த தமிழகத்தை நாம் இன்னும் ஒரு ஆய்வுத்துறையாக கொண்டு போகணும். இதுக்கான பல்கலைக்கழகமே கொண்டு வரணும், பேராண்டாலஜி யூனிவர்சிட்டியே யூனிவர்சிட்டியே கொண்டு வரணும். அப்போ இதில் வந்து மாணவர்களை ஈடுபடுத்தினா நிச்சயமாக தமிழருடைய வரலாறு, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உலக வரலாறு என்பதோட தமிழர் வரலாறு தான் நான் பார்க்குறேன். தமிழ் நிலம், அதாவது மொழியெலாம் வருவதற்கு முன்னே இந்த வாழ்ந்த உயிரினங்களுக்கு இந்த நிலத்தை நம்ம மதிக்கணும். அப்போ இந்த நிலத்துடைய வரலாறு வந்து உலக வரலாறு. உடனே இல்லை, இப்போ நீங்கள் நான் வெளிநாடு போகிறப்ப என்ன கேட்குறாங்க, ஆர் யூ ஃப்ரம் இந்தியா கேட்குறேன், என்ன கேட்குறோம், அப்படியே வந்து 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 பேலண்டேஜிக்கு வராங்க. அரியலூர்னு ஒன்று இருக்குது தெரியுமா என்ன கேட்குறேன், அவங்க உங்களை கேட்குறாங்க. வெளிநாட்டுக்கார யூஎஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு கன்சர்வேட்டர் என்ன கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், ஐ பிலாங் டு தட் பிளேஸ் ஒன்லி, நான் அங்கே தான் பிறந்தேன், திருச்சி உரையில் தான் பிறந்தப்போ கை கொடுக்குறாங்க. உலகம் நம்மளை பார்க்குது, ஆனால் நம்ம தான் நம்மளை பார்க்க தவறிட்டோம். நமக்கான ஒரு வரலாறு இங்கே நிறைய தோண்ட தோண்ட கிடைச்சிக்கிட்டே தான்.